ஒரு காலத்தில் நிலம் கையகப்படுத்த ரொம்ப நாள் தொய்வாக கிடந்ததுன்றது உண்மைதான், அது இல்லைன்னு மறுக்கலை. அது ஒரே ஒரு சின்ன உதாரணம், 2009 வந்து ஈசிஆர் ரோடு, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில், அதாவது திருவான்மையிலேருந்து ஆரம்பித்து மாமல்லபுரம் வரைக்கும் போகிற சாலைக்கு தான் அந்த ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க, கிழக்கு கடற்கரைன்னு பேர். அதில் வந்து போக்குவரத்து அதிகம், ஏன்னா மாமல்லபுரத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிற இடங்கள். 2009 கலைஞர் அண்ணன் ஆட்சியில் இருக்கிற பொழுது நிலத்தை கையகப்படுத்த சொல்லி 10 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கினார். அன்றைய தேதியில் 10 கோடி ரூபா பணம் ஒதுக்கினாங்க. ஆனால் அதை பற்றியே ஒன்றும் 10 வருஷமாக ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ நான் வந்த உடனேயே அந்த கோப்புகள்லாம் தட்டி எடுத்து அதை கையகப்படுத்தணும்னு சொல்லி வருவாய்த்துறைக்கு நாங்கள் அனுப்பும் போது மதிப்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? 1010 கோடி. 2009 எடுக்க வேண்டிய இடத்த ஒழுங்காக அந்த நிலத்தை எடுத்துருந்தோம்னா இன்றைக்கி 1000 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வந்து பணச்சுமை வந்திருக்காது. ஆனாலும் இப்பொழுது முதலமைச்சர் அதுக்கு பணம் ஒதுக்கி கொடுத்துட்டார். அந்த பணிகள் நாங்கள் வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் பூராவும் இந்த நிலங்களை உடனே கையகப்படுத்தும் என்பதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு பல்வேறு, அதாவது டிஆர்ஓக்களுக்கு அரசின் சார்பாக பல பணிகள் இருக்கிறது. அதாவது குறைந்த அளவில் எங்கெல்லாம் நிலம் எடுக்கிற பணிகள் இருந்தால் ரெகுலர் டிஆர்ஓ வச்சு எடுத்துக்கிறோம் நாங்கள். அதே நேரத்தில் அதிகமான நிலங்கள் எடுக்க வேண்டிய பணிகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் 5 டிஆர்ஓக்களை தனியாக கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் அதிகமாக நிலம் கையகப்படுத்த வேண்டிய நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்பெஷல் டிஆர்ஓ வச்சு கையகம் நடத்துறதில் நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம். ஏன் அந்த கையகப்படுத்தல ஏன் முன்னுரி அளிப்பதுக்கு காரணத்துக்கு தான் முன்னாலேயே சொன்னேன். அது லேட்டாக மார்க்கெட் வேலை அதிகமாகனே இருக்கும், அரசாங்கத்து தான் பண சுமம் வரும் அப்படின்றதால இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நிலகம் கையப்படுத்தல ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவிநாசி பாலத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 2026 வரைக்கும் அவங்களுக்கு பீரியட் இருக்குது. ஆனாலும் அதையும் நான் செக் பண்ணிட்டேன், அதுவும் முன்னமாகவே அந்த பாலப்பணிகளையும் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து அது வந்து விரைந்து முடிப்போம். எனக்கு எங்களுடைய அதிகாரி கொடுத்துருக்கிற அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது இப்போ ஏறத்தாழ 67% பணிகள் வந்து இந்த அவிநாசி அந்த பாலத்தில் முடிஞ்சிருக்குது. டிசம்பர் மாதத்துக்குள்ளே நான் அதை முடித்து தர சொல்லியிருக்கிறேன். 2024 டிசம்பருக்குள்ளே அதை முடித்து தர சொல்லியிருக்கிறேன். அதை கட்டாயம் செஞ்சிருவாங்க நான் நம்புகிறேன். இப்போ இந்த சில இடங்களில் வந்து என்ன நிலம் கையப்படுத்தல தாமதமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே தான் இருக்கிறாரு, அதே போல் வருவாய்த்துறை டிஆர்ஓ இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் விரைந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன். நான் மதுரை அது ரொம்ப நாளாக தொடங்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. காம்பவுண்டு மேலே போட்டாங்க, அவர் ரெண்டு கல் எடுத்து வச்சாங்க, அவரை உங்களுக்கே தெரியும். அதுக்கு பின்னால் அவங்க அறிவித்ததுக்கு பின்னால் பல ஆண்டு காலம் அந்த கிடப்பில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் போன முறை என்னது, நான் இது அரசு அதிகாரிகள் வைத்துக்கொண்டு நான் அரசியல் பேச முடியாது, ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்ற முறை நாங்கள் வந்து 3 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தேர்தலில் நாங்கள் பணியில் ஈடுபடுகிற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இன்றைக்கு இளைஞர் அணி உடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு செங்கல் வச்சு காட்டினார், இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லுன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் எடுத்து போட்டீங்க தொலைக்காட்சியெல்லாம். ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு இணையாக கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனை என்று ஒன்றை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ 240 கோடி ரூபாயில் இன்றைக்கு அதை கட்டியிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்குது. அதாவது வந்து கேத் லேப்லேருந்து எம்ஆர்ஐயிலிருந்து சிடி ஸ்கேன்லேருந்து ஸ்பெஷல் வார்டிலிருந்து ஏன்னா எல்லாமே இப்போ அங்கே இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் எவ்வளோ நாளில் செஞ்சுருக்கிறோம், 13 மாதத்திலே செஞ்சுருக்கிறோம். அது ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் 18 மாதம் ஒப்பந்த காலம் அது. ஆனால் 13 காலத்தில் அதை 13 மாதத்தில் அது திறந்து நாங்கள் திறப்பிட பண்ணியிருக்கிறோம். பெரும்பணத்தை வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நினச்சிருந்தாக்கா எப்பயோ அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது தொடக்கிறாங்கன்னு சகோதரர் சொல்கிற மாதிரி இருந்தால் அது அரசியலுக்கு நுண்ணோக்கமாக இருக்கலாம். மொழிய ஏன் அதை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கட்டடத்தை கட்டுறதுக்கு யார் குறுக்க நிற்கிறாங்க? மாநில அரசாங்கம் குறுக்க நிற்குது. மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதனால் வந்து அது ஒரு காணல் நீராகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அது